ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய சுவையான தள்ளுவண்டி கடை சுண்டல், பீச்சில் செய்யக்கூடிய சுண்டல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா காஞ்ச பட்டாணி, அதை வந்து ஒரு 250 கிராம் வந்து முத நாள் இரவே வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கிறோம். நல்லா ஒரு 10-15 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊறினா தான் வந்து சுண்டல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்ச சுண்டலை வந்து அடுத்த நாள் வந்து குக்கரில் எடுத்து மாற்றிக்கிறோம். இப்போ குக்கரில் வச்சு இதை நம்ம வேவிக்க போகிறோம். இப்போ இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு சிறிதளவு தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம வேவிக்க போகிறோம். இப்போ தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 4-5 விசில் விடுங்க. உங்களுக்கு ரொம்ப இன்னும் குழகுழப்பாக வேணும் அப்படின்னா 8 விசில் வரைக்கும் விடலாம். இப்போ நாங்கள் 5 விசில் விடுறோம். 5 விசில் விட்டுட்டு இதை வந்து நம்ம தம்மில் அப்படியே வச்சிடுறோம். நம்ம இன்னொரு பக்கம் மசாலா ரெடி பண்ண போகிறோம். மசாலா எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மசாலா தான் வந்து ரோட்டு கடையில் வந்து சுண்டல் டேஸ்ட்டாக இருக்கிறது காரணம். இப்போ ஒரு மிக்சியில் வந்து 1 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி பழம். தக்காளி பழம் வந்து பழுத்ததாக எடுத்துங்க. இப்போ தக்காளி பழம் எடுத்துகிட்டு சிறிதளவு பூண்டு, 1 துண்டு இஞ்சி துருவினது, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துங்க. இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா மசாலாவுக்கு ரொம்ப சூப்பராக சுவையை கொடுக்கும். இப்போ வந்து இதை நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு வானலில் எண்ணெய் வச்சு சூடாக்கிட்டு அந்த பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு 10-15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா வீட்லேயே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஹைஜீனிக்காகவும் சுத்தமாகவும் சாப்பிட்லாம். நம்ம கடைங்களில் சாப்பிட்றத விட நமக்கு வீட்டிலே செய்கிறதுனால சுத்தமாக பார்த்து பார்த்து செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இது வந்து பிரிஞ்சு வரணும். எண்ணெய் 15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. 1 டேபிள்ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் எடுத்துங்க. தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டன் தூள், ரொம்ப அதிகமாக எடுத்துருவோன்னா 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டன் தூள் எடுத்துங்க. அப்புறம் வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து இதில் ஆட் பண்ணிங்க. இது 3த்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். நம்ம சுண்டல்லே வந்து உப்பு போட்டிருக்கனால இதில் உப்பு போட தேவையில்ல. இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு நல்லா பேஸ்டாட்டம் வரும். இப்போ இதில் வந்து 1 கைப்பிடி வந்து கொத்தமல்லி தழையை வந்து இதில் தூவிக்கிங்க. கொத்தமல்லி தழை தூவி நல்லா கிளறி விட்டிங்கன்னா அந்த வாசனை வந்து இதில் ஃபுல்லாக இறங்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மெத்தடில் நம்ம செய்யும்பொழுது சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து இதை கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ நம்ம சுண்டலை வந்து வேவிச்ச தண்ணியோடு அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். சுண்டலில் வேக வச்ச தண்ணி இதில் கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அதை கீழே ஊற்றிட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா சுண்டல் தண்ணி சுண்டல் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கிளற போகிறோம். இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்காமல். இப்போ சுண்டல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லா சுண்டலையும் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். எல்லா பட்டாணியும் இதில் நம்ம ஆட் பண்ணும்பொழுது நல்லா இது வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வந்து இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு டெக்ஸ்சராக இருக்குன்னுட்டு. நம்ம ஏகே சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நிறையா மோட்டிவேஷன் கொடுத்தா தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் நிறையா பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா சுண்டலை போட்ட பிறகு சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துங்க. இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் நல்லா கிளறும் பொழுது அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா க்ரீன் சுண்டல் வந்து நல்லா ப்ரௌனிஷாக மாறும். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறையா ஆட் பண்ணிங்க. தண்ணி வந்து நல்லா சுண்டணும். அப்போ தான் வந்து பட்டாணி ஃபுல்லாகவே நல்லா வேகும். இப்போ நாங்கள் வந்து 1-5 விசில் விட்டதுனால இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. நீங்கள் வந்து 1-8 விசில் விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நமக்கு தேவையான அளவு அதிகமாக ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். நம்ம சைடு அதில் பார்த்திங்கன்னா டிப்ஸாக சேர்க்கறதுக்கு கார்ன் வந்து ரெடிமேடாக கடையில் வைக்கிறது வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டு சிறிது மிளகாத்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அதில் தூவி விட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம சுண்டலை எடுத்துகிட்டு அதில் வந்து இப்போ நம்ம எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம். என்னென்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கேரட்டு, மாங்காய், வெங்காயம் இதெல்லாம் வந்து அந்த பீச் ஸ்டைலில் கொடுக்குற மாதிரியே நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஆப்ஷனலாக நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா வெங்காயம் மட்டும் தூவிக்கலாம்.
இதில் மல்லித்தலை எல்லாமே தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் நீங்கள் சுண்டல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணி நம்ம வந்து சர்வ் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டவங்களாம் ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி நாங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பித்தோம். இது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம வீடியோவுக்கு இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, ஏகே சமையலுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி மோட்டிவேஷனை எங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுங்க. தேங்க்யூ.